Hello friends, welcome to 6th part of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் first time வரீங்கனா free share market course ஓட complete part by part videos சேனல் playlistல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். first partல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல clarity கிடைக்கும். Share market ku neenga pudusuna best share broker choose pandradhula ungalku difficulties irundhuchina na personally trading and investment ku use pandra official link vandu description la kuduthirken venungiravanga sign up panni open pannikalam. Last video la what is share market nu theoretically paathirundhom theoretically paakumbodhu ungalku puriyum puriyadha mari irukum further na part part ah podra videos neenga paakumbodhu clear ah ungalku puriyungra na solliken indha video la modala or company ya share market ku ulla varanum ஒரு ட்ரேடரா இன்வெஸ்டர் நம்ம ஏன் உள்ள வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் இன் டெப்தா இந்த வீடியோல பார்க்க போறோம் फ्रेंड्स முதல்ல என்ன நடக்குதுங்கறதே தெரியாம தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க 90% மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்ங்கற நோக்கம் தான் இருக்கே தவிர முதல்ல எப்படி ரன் ஆகுது ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குதுங்கறதே தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு 4 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம் இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது ஓகே फ्रेंड्स கம்பெனி ஏன் உள்ள வராங்க ட்ரேடரா இன்வெஸ்டர் ஏன் வராங்கங்கறத நெக்ஸ்ட் ஸ்லைடுல பார்க்கலாம் In this slide, we have a company that is a reason for it. The share market is clear. The reasons are friends. Now, ABC is a company. The company has 3 reasons. One is brand awareness. Now, the share market is a company. And the company page is national media. Full popular. And the company is a company. The news எக்கச்சக்கமான அவேர்னஸ் கிடைக்கும் फ्रेंड्स செலவே பண்ணாம அட்வர்டைஸ்மென்ட்டே பண்ணாம ப்ரோமோட் பண்ணிடுவாங்க கம்பெனியோட விலை ஏறுது இறங்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்களும் பேச ஆரம்பிப்பாங்க தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாஸும் ஃபுல்லா பேச ஆரம்பிப்பாங்க இதனால அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட் உங்களுக்கு குறையும் பாப்புலாரிட்டி ஈஸியா கிடைச்சிரும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி இருக்குனா ஓ ஷேர் மார்க்கெட்ல இந்த கம்பெனி இருக்கா பெரிய கம்பெனிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் இது எல்லா கம்பெனியும் உள்ள வந்தற முடியாது फ्रेंड्स அந்த கம்பெனி எப்படி உள்ள வரலாம்ங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஓகே फ्रेंड्स ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்காக வராங்க ஓகேவா தென் இரண்டாவது எதுக்கு வராங்க அப்படினு கேட்டிங்கனா இப்போ இந்த மாதிரி பிராண்ட் அவேர்னஸ்க்காக வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா பண நீடு இருக்காது பணத்தோட தேவை இருக்காது फ्रेंड्स அவங்க பெரிய கம்பெனியா இருப்பாங்க அவங்க பணத்துக்காக ஷேர் மார்க்கெட்ல உள்ள வர மாட்டாங்க ஆனா செகண்டா வராங்க பாத்தீங்களா இவங்க வந்து பணத்துக்காக வர வாய்ப்புகள் இருக்கு என்னன்னு கேட்டிங்கனா இப்போ ஒரு சின்ன கம்பெனியா இருப்பாங்க 1-2 பிரான்ச் வச்சு நல்ல சேல்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வெச்சுக்கோமே இப்போ இன்னும் ஒரு 10 பிரான்ச் ஆரம்பிக்கணும் இன்னும் 20 பிரான்ச் ஆரம்பிக்கணும் இல்ல 1-2 ப்ராடக்ட் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்கனா ஒரு 10 ப்ராடக்ட் புதுசா தயாரிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு முதலீடு போடணும் கரெக்ட்டா அந்த முதலீடு இல்லாத பட்சத்துல ஷேர் மார்க்கெட்ல உள்ள வந்து அவங்களோட பங்குகளை மக்கள் கிட்ட வித்துட்டு புரியுதுல फ्रेंड्स அவங்களோட கம்பெனியோட பங்குகளை மக்கள்கிட்ட வித்துக்கிட்டு மக்களை ஒரு பங்குதாரர்களா எப்படி ஒரு 4 ஓனர் சேர்ந்து ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க இல்ல ஒரே ஓனர் கம்பெனி ரன் பண்றாரோ அதே மாதிரி certain percentage of shares வந்து மக்கள் எல்லார்கிட்டயும் வித்துறாங்க புரியுதா குட்டி குட்டி ஷேரா பிரிச்சி மக்கள்கிட்ட வித்துட்டு ஒரு 1 லட்சம் பேர் கூட அந்த கம்பெனில பங்குதாரரா ஆக முடியும் அந்த கம்பெனில பார்ட் ஓனரா ஆக முடியும் குட்டி குட்டி ஷேரா பிரிச்சி மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவங்க போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்ல புது புது ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்க புரியுதா फ्रेंड्स இந்த மாதிரி மக்களை வந்து பங்குதாரரா சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க ஓகே தேர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா to repay their debt கடன்களை அடைக்கிறதுக்காவே ஷேர் மார்க்கெட்ல உள்ள வராங்க फ्रेंड्स இதுதான் கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் இப்போ அந்த பிராண்ட் அவேர்னஸ்க்காக நல்ல கம்பெனி வந்தாலும் பிரச்சனை இல்ல இல்ல ப்ராடக்ட் ஆர் பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் ஆவுதுனா அப்ப அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்றதனால தான ப்ராடக்ட் ஆர் பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்ற மைண்டுக்கே வராங்க இப்போ ஒரு பிரான்ச்சை வச்சே ஒழுங்கா நடத்த முடியலனா அவங்க போய் பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்கனா ஒரு கம்பெனி அப்ப ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆவுதுன்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி காரணத்துக்காக வரவங்கள நம்ம வந்து ஈஸியா நல்ல கம்பெனிங்கற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆனா லாஸ்டா repay the debt அப்படிங்கற விஷயம் ஒன்னு இருக்கு फ्रेंड्स இது என்னன்னு கேட்டிங்கனா நிறைய கடன் வந்து பேங்க்ல வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கம்பெனியே ஒழுங்கா ரன் பண்ண முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் அந்த கம்பெனி ஓகேவா அந்த கடன் சுமையை தாங்க முடியாம மக்கள் தலையில ஷேர்ஸ் கட்டிட்டு போறதுக்கும் சில கம்பெனிஸ் உள்ள வராங்க फ्रेंड्स ஷேர் மார்க்கெட்க்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கறது தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது தெரியாம தான் IPO பத்தினா நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன் உங்களுக்கு IPOல ஒரு ஷேர் வருது பெரிய கம்பெனி வருதுன்னு நினைச்சறாங்க ஆனா உள்ள கடன்காவ தான் வராங்க அவங்க கடன் அடைக்கிறதுக்காக மக்கள்ட்ட அந்த ஷேரை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய் கடனை அடைச்சிடுவாங்க இதுதான் இந்த 3 விஷயத்துக்காக தான் கம்பெனி வராங்க இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ் கம்பெனிக்கு ஓகேவா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கம்பெனிக்கு இருக்கு என்னன்னு கேட்டிங்கனா இப்படி பப்ளிக் கம்பெனியா அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் விக்கிறதுனால வருஷத்துல 4 குவார்ட்டர் இருக்கு பாத்தீங்களா. எவரி குவார்ட்டர்லி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லாப நஷ்டங்களை பப்ளிக்கா ஷோ பண்ணணும் ஃப்ரெண்ட். இவ்வளவு லாபம் வந்திருக்கு, இவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு, எல்லாத்தையும் ஏ டு இசட் மறைக்காம வெளிப்படையா சொல்லணும். சோ இது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ். இதுல என்ன ப்ரோ டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணுங்கிற ரூல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா காம்படிட்டர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவ்வளவுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைடில் மக்கள், நம்ம எல்லாருமே சொல்கிறோம் உங்களுக்கு, ட்ரேடராக இன்வெஸ்டர் ஏன் வந்து உள்ள ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வரோம் அப்படிங்கிறத டெப்த்தாக பார்த்துடலாம். பொதுவாக நம்ம வந்து வரதுக்கு காரணம் மணிக்காக தான் வரோம். ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டாலே பணத்துக்காக தான் வரோம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரோட மனசும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மைண்டில் வரமாட்டாங்க. 4 விதமான மைண்டில் தான் பீப்புள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வராங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிவ் இன்கம்காக வராங்க. அவங்க பிஸ்னஸோ இல்லை வேலையோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சைடில் ஒரு இன்கம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பேசிவ் இன்கம்காக வருவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ரொம்ப பேஷனாக எனக்கு பிடிக்குது, நான் இது ஒரு கெரியராக மாற்றிக்க போகிறேன், என்னோட வாழ்க்கையில் ஷேர் மார்க்கெட்டை வச்சா சம்பாதிக்கவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலையும் சில பேர் வராங்க. தேர்ட் செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, நான் வந்து கெரியரெல்லாம் மாற்ற விரும்பலை, எனக்கு பேசிவ் இன்கம்னா வேணாம், நான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு சொத்து மாதிரி நான் வாங்கி வச்சுட்டு போயிடுறேன். சில ஷேர்ஸை, சில நல்ல கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு ஒரு 20 வருஷம் ஹோல்டு பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாங் டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணி வருவாங்க. இது தேர்ட் செட் ஆஃப் பீப்புள். 4ஆவதாக ஒரு ஒஸ்ட் கேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கேம்பிளிங் மைண்ட் செட். என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்னு கேட்டிங்கன்னா, 90% மக்கள் வந்து கேம்பிளிங் மைண்ட் செட்டில் தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க. லாஸ் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 90% இந்த மைண்ட் செட்டில் வரதுனால தான் பணக்காரவங்க ஆகிட்டே இருக்காங்க. ஈஸியாக அந்த 90% கேம்பிளர்ஸோட பணத்தை எல்லாத்தையுமே அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நடக்குது. ஒரு 10% மைண்ட் செட்டில் உள்ளவங்க தான் ஒரு ஐடியாவோட வராங்க. நான் பேசிவ் இன்கம்காவையோ இல்லை கெரியருக்காவையோ இல்லை வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு இந்த மாதிரி ஒரு 10% மட்டும்தான் வராங்க. மீது 90% கேம்பிளிங் மைண்ட் செட்டில் தான் வராங்க. கேம்பிளிங் மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ஒரு கம்பெனி உள்ளே வராங்க, மக்கள் நம்ம எல்லாரும் ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரோங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பார்க்கலாம்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கம்பெனி எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க, உள்ளே வரணும்னா அதுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எல்லா கம்பெனினாலையும் வந்துட முடியுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெட்டிக்கடை வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வந்துட முடியுமா? சொல்லுங்கள், வர முடியாது. அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.